வணக்கம். நான் ஸ்ரீ வித்யாமந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். இன்றைய தமிழ் இலக்கண காணொலி வகுப்புகள் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம வகுப்புக்கு போகலாம். மொழி அப்படின்றது நம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவி இல்லைங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து வெளிப்படுத்தணும், அதை நம்ம சொல்லணும். அப்படின்னா நமக்கு ஒரு கருவி தேவைப்படும். தமிழ் உங்களுக்கு தமிழ் இலக்கணம், ஆங்கிலம் உங்களுக்கு கிராமர். அதே போல ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால அந்த மொழியை நல்ல முறையில வெளிப்படுத்த முடியும். அப்போ நம்ம அடுத்தது இலக்கணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் அப்படின்றது ஐந்து வகைப்படும். இலக்கணம் என்றால் என்ன? இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை செய்யும் ஒரு கருவி தான் இலக்கணம். இலக்கணம் என்பது ஐந்து வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். அப்ப இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். சரியா புரியுதா? அடுத்தது பாருங்க, நம்ம இதுல எழுத்து இலக்கணம் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம், எழுத்து இலக்கணம், எழுத்து இலக்கணம் பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். எழுத்து இலக்கணம் இரண்டு வடிவங்களை உடையது. ஒன்று ஒலி வடிவம், மற்றொன்று வரி வடிவம். ஒலி வடிவம் அப்படின்றது எழுப்பப்படுவது, ஓசை, சவுண்ட். நம்ம ஒருத்தவங்க வா அப்படின்னு கூப்பிடுறோம்னா அது ஓசையாக எழுப்பப்படுவது. அடுத்தது வரி வடிவம்ன்றது எழுதப்படுவது. எழுதப்படுவது அப்படின்றது எழுத்து. இதத்தான் இரண்டு வடிவமா பிரிச்சிருக்காங்க. அப்ப எழுத்து எத்தனை வடிவமா பிரிச்சிருக்காங்க? ஒலி வடிவம், வரி வடிவம் அப்படின்னு இரண்டு வடிவமா பிரிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது எழுத்தின் வகைகள். எழுத்தின் வகைகள், எழுத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நாலு வகையா பிரிச்சிருக்காங்க. இப்போ உயிரெழுத்தை பத்தி பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் அப்படின்றது பனிரெண்டு. உயிரெழுத்துக்கள்ன்றது எத்தனை? பனிரெண்டு. உயிர் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் காற்று தேவை. காற்று இருந்தாதான் நம்மளால சுவாசிக்க முடியும் இல்லையா? அதன் மூலியமா தான் உயிரெழுத்துக்கள் தோன்றியது. உயிரெழுத்துக்கள் எப்படி தோன்றுச்சுன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல இருந்துதான் உயிரெழுத்துக்கள் தோன்றுச்சு. அது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா வாய் திறத்தல். வாய் திறத்தல், வாய் திறத்தல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆ ஆ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எழுத்து உருவாகுச்சு. அடுத்து உதடு விழித்தல், அப்படிங்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் உருவாச்சு. உதடு குவித்தல், குவித்தல் அப்படின்னா உதட சேர்த்து சொல்றது, ஓ. இப்படித்தான் எழுத்துக்கள் முதன் முதல்ல உருவாயிச்சு. உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை இருக்கின்றன. இந்த உயிர் எழுத்துக்களை குறி, நெடி அப்படின்னு சொல்லி இரண்டு வகையா பிரிச்சிருக்கோம். குறி எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா அ, இ, உ, எ, ஓ என ஐந்து வகையா பிரிச்சிருக்காங்க. நெடி எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு மீதி இருக்க எழுத்துக்களை குறியில் நெடி என இரண்டா பிரிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து ஆயிர எழுத்து அப்படின்றது ஒன்று. ஆயிர எழுத்துன்றது ஒன்று. அடுத்தது மெய் எழுத்துக்கள். மெய் என்றால் உடம்புன்னு ஒரு பொருள் இருக்கு, உண்மைன்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம செய்யுள படிக்கும் பொழுது மெய் என்றால் உண்மைன்னு படிச்சிருக்கோம். ஆனா நம்ம இப்போ இலக்கணத்துல பார்க்கும் பொழுது மெய் என்றால் உடம்பு. சரியா, நம்ம சுவாசிக்க காற்று முக்கியம்னு படிச்சோம். அடுத்து அந்த காற்று இயங்குறதுக்கு உடம்பு தேவை இல்லையா? அந்த உடம்பு தான் இந்த மெய். அந்த உடம்பு தான் இந்த மெய். இதைத்தான் மெய் எழுத்துக்கள் சொல்றோம். மெய் எழுத்துக்கள் பதினெட்டு. இக்கு முதல் இன் வரை உள்ள எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் எத்தனை? பதினெட்டு. வெரி குட். மெய் எழுத்துக்களை மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க. மெய் எழுத்துக்களை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க மாணவர்களே? மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க. சரி, வல்லினம், மெல்லினம், இடையினம். நல்லா கவனிங்க. மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா புள்ளியச்ச எழுத்து, ஒற்றை எழுத்து,
அப்ப சொல்லும் பொழுது நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கலாம்.